காதலும் கடவுளும் இதயத்தை அறுத்து தின்னும் மனிதர்களுக்கு இதயமற்று போய் விடுகிறது. அவர்களிடத்தில் காதலை எதிர்பார்க்க முடியுமா? காதலும் கடவுளும் மனித இனத்திற்கும் விலங்கினத்திற்கும் பொதுவே. எல்லா விலங்கினங்களுக்கும் இதயம் இருக்கிறது. சில மனிதர்களுக்குத்தான் அது இல்லாமல் போய்விடுகிறது. ஆசை, பாசம், காதல், பயம், வலி, வேதனை போன்றவை எல்லா விலங்கினங்களுக்கும் உண்டு. மனிதர்கள்தாம் அதை மதிப்பதில்லை. ஒவ்வொரு விலங்கும் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடி ஒளிகின்றன. இரக்கம் இல்லாத மனிதர்களிடம் இருந்து அவற்றால் அவ்வளவு எளிதில் தப்பிக்க முடியவில்லை. அந்த உயிரின் இயலாமையை மனிதன் இதமாய் பயன்படுத்திக் கொள்கிறான். இறைவனின் படைப்பில் எல்லா உயிர்களுக்கும் எடை ஒன்றுதான். ஒவ்வொரு உயிர்க்கும் வாழும் உரிமை உண்டு. அந்த உரிமையை தட்டி பறிக்க நாம் யார்? நாம் அதன் சுதந்திரத்தை அல்லவா சூறையாடுகிறோம்? உயிர்கோழியின் விலை குறைவு, உரித்த கோழியின் விலை அதிகம். அப்போது உயிரின் விலை? ஒரு கோடி வலியின் வேதனையை ஒரு நொடியில் கொடுக்கும் அந்த மரண வலியின் விலை? துடிதுடித்து இறக்கும் அந்த துடிப்புக்கு விலை? இரக்கமே இல்லாமல் உயிரோடு சுடுநீரில் கோழியை தூக்கி போட்டு அமுக்கிக் கொள்கிறார்களே, அந்த கோழி செய்த பாவம் என்னவோ? வினையை விதைத்தவன் வினையை அறுத்தே ஆக வேண்டும் என்கிறது முன்னோர்களின் முத்தான வரிகள். மறந்துவிடாதீர்கள், நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை பெறுவீர்கள். அது எங்கே, எப்பொழுது என்பதில்தான் வேறுபாடு உள்ளது. இது இயற்கை விதித்த நியதி. உயிரற்ற எவ்வுடலும் பிணம்தான். அறிவுடையவர்கள் அதனை உண்பதில்லை. ஒரு விபத்தில் சிக்கிக்கொண்ட மனிதன் எப்படி வாய்குளறி உடல் வேதனையுற்று பொறிகள் கலங்கி உயிர் துடிதுடித்து இறக்கிறானோ அதே வேதனையைத்தான் எல்லா உயிர்களும் அனுபவிக்கின்றன. இதனை எண்ணி பாருங்கள். இதுவரை செய்த வினை புரியும்.